முதலில் திருமலை நாயக்கனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அரவம் அத்வானம், அதற்கு பொருள் தமிழ் காதில் கேட்க சகிக்காத மொழி என்று பேசியவன் இந்த திருமலை நாயக்கன். அது எப்ப பேசுறான்னு பார்க்கணும். கவிராயர் என்ற ஒரு தமிழ் புலவர் திருமலை நாயக்கனின் சபைக்கு செல்கிறார். திருமலை நாயக்கனின் புகழ்ந்துதான் ஒரு பாடல் இயற்றி செல்கிறார். திருமண நாயக்கனின் காதல் என்ற அந்த பாடலை இயற்றி கொண்டு அவர் போய் தமிழ்ல பாட ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் தமிழ்ல பாட ஆரம்பிக்கும் பொழுது இந்த திருமலை நாயக்கன் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, அரவம் அத்வானம் அதெல்லாம் இருக்க தமிழ்ல எல்லாம் பாடாத, அதெல்லாம் காதல கேட்க சகிக்காது அப்படின்னு சொல்றான். இதனால் மிகவும் கோபம் அடைந்த அந்த தமிழ் புலவர் கவிராயர் அரசாங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு பாடல் இயற்றுகிறார். அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கவனிங்கள். சந்தியிலே மாமியிட்ட சண்டையிலே வந்ததொரு தொந்தி வடுகன் அப்படின்னு சொல்லி அந்த அரசனையே இழிவுபடுத்தி பாடுகிறார் கவிராயர். ஏ காரணம் என்ன, தமிழை இழிவுபடுத்தினார் என்ற ஒரு காரணத்துக்காக. இதே திருமலை நாயக்கின் காலகட்டத்தில் தான் மதுரையில் தமிழ் பேசினால் நாக்கை வெட்டுவேன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த திருமலை நாயக்கர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் மன்னர்கள், தமிழ் வளர்த்த அந்த மதுரையில், தமிழுக்கே ஒரு பிறப்பிடமாக விளங்கக்கூடிய அந்த மதுரையில் தமிழில் பேசினால் நாக்கை வெட்டுவேன் என்று சொன்ன அரசன் இந்த திருமலை நாயக்கன்.